முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹதீஸை பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். خرجனா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஜனாஸா ரஜுல் மின் அன்சார் ஃபந்தஹைனா இலல் கப்ர் வலம்மா யுல்ஹத் ஃஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜலஸ்னா ஹௌலஹு وَكَأَنَّ عَلَى رُؤُوسِنَا الطَّيْرُ وَفِي يَدِهِ عُودٌ يَنْكُثُ فِي الْأَرْضِ فَرَفَعَ رَأْسَهُ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரியுடைய ஒரு ஜனாஸாவை அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்களோடு ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். தலையிலே பறவைகள் உட்கார்ந்திருப்பதை போன்று சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் இடத்திலே இருந்த ஒரு குச்சியை எடுத்து பூமியை அப்படியே சிந்தித்தவாறு நோண்டி கொண்டிருக்கிறார்கள். பூமியை ஒரு கோடு போட்டு கொண்டே இருக்கிறார்கள், தேய்த்து கொண்டே இருக்கிறார்கள். திடீரென ஃபரஃபஅ ரஸஹு தங்களுடைய தலையை உயர்த்தி சொன்னார்கள். ஃபகால இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். இஸ்தஈது பில்லாஹ் அல்லாஹ்விடத்திலே அதனுடைய பாதுகாப்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு மரண நேரத்திலே ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய காட்சிகளை கூறிவிட்டு அந்த உயிர் மறுபடியும் கபருக்கு கொண்டு வரப்படும் பொழுது சொன்னார்கள் ஃபதுஆது ரூஹுஹு ஃபி சஜதி ஃபயத்தீஹி மலக்கான். இரண்டு மலக்குகள் வருவார்கள். ஃபயுஜ்லிஸானிஹி அவனை எழுந்து உட்கார வைப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்லும் பொழுது யாரையோ இவர்கள் செய்வார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். இது எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகிற ஒரு செய்தி. என்னுடைய நிலைமையும் உங்களுடைய நிலைமையும் இதில் ஏதாவது ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நல்ல மக்களோடு நம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புலால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை நமக்கு பொருத்தி பாருங்கள். யாருக்கோ சொல்லுவதை போன்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவரை எழுந்து உட்கார வைப்பார்கள். அந்த இரண்டு பேரும் அவரிடத்திலே வினவுவார்கள், மன் ரப்புக. எப்போது அந்த உயிர் அடக்கம் செய்யப்பட்டு அந்த காலடி சப்தங்களை கேட்டு அந்த உயிரை விட்டு அந்த மக்கள் பிரிந்து செல்லும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார் பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், மூன்று உறவுகள், இந்த உறவுகளில் எது சிறந்த உறவு என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். முதல் உறவு, நீங்கள் மரணமான உடனேயே உங்களை விட்டு பிரிந்துவிடும். இரண்டாவது உறவு, கபர் வரை உங்களை சந்திக்க வரும். மூன்றாவது உறவு, கபருக்குள்ளும் உங்களை சந்தித்து பாதுகாக்க வரும். முதல் உறவு எது? மரணமான உடனேயே பிரிந்து செல்வது. எது? எதற்காக இந்த உலக வாழ்க்கையை கழித்தோமோ, எதற்கு இரவெல்லாம் பகலானதோ பகலெல்லாம் இரவானதோ, எதற்கு காலை முதல் மாலை வரை உழைத்தோமோ, எதற்கு குடும்பங்களை விட்டு ஊரை விட்டு வெளிநாடுகளிலே சென்று கஷ்டப்பட்டோமோ, அந்த செல்வம் மரணமான உடனேயே பிரிந்துவிடும். சொத்து, சுகம், பணம், பதவி, பட்டம், கல்வி, உலக வாழ்க்கையை கழித்த அத்துணை நேரங்களும் அல்லாஹ்விற்காக கழித்த நேரங்களை தவிர மற்ற எல்லாம் அந்த மரணமான தருணத்திலிருந்து அவனை விட்டு பிரிந்து சென்றுவிடும். இரண்டாவது உறவு, கபர் வரை வரும். பாவப்பட்ட உறவினர்கள் என்ன செய்வார்கள்? தந்தையாக இருந்தால் கபர் வரை வந்து அடக்கம் செய்துவிட்டு மண்ணை எடுத்து போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டு திரும்பி விடுவார்கள். அடுத்து மூன்றாவது உறவு எது? கபர் உள்ளே வரக்கூடியது. ஒன்று, அவர் செய்த நன்மையாக இருக்கலாம், அல்லது அவர் செய்த பாவமாக இருக்கலாம். இந்த ரெண்டு உறவு தான் கபருள்ளே வரும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜனாசாவை மக்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு
இரண்டு மலக்குகள் வந்து அவரை எழுந்து உட்கார வைத்து கேட்பார்கள், மன் ரப்புக, உன் இறைவன் யார், உன் இறைவன் யார். அப்படியே மனநம் செய்து விட்டு இதனுடைய பதிலை அப்படியே இரவு முழுக்க பாடம் செய்து விட்டு ஒப்பித்து விடலாமா? ரப்பி அல்லாஹ், என்னென்ன சாதாரண ஒரு கேள்வி, அல்லாஹ் யார், உன் இறைவன் யார் என்று கேட்டால் 24 மணி நேரமும் சொல்கிறோம் அல்லாஹ் என்று. அப்படி என்ன அந்த நேரத்திலும் பதில் சொல்லி விடலாமா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, இது சாதாரண கேள்வி அல்ல, இது ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்லக்கூடிய கேள்வி அல்ல. மன் ரப்புக என்ற கேள்வி, அல்லாஹ் யார், உன்னை படைத்தவன் யார், யாரை அழைத்தாய் பிரார்த்தனைகளே, யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாய், கஷ்டத்திலே யாரை அழைத்தாய், உறுதியிலே யாரை அழைத்தாய், மகிழ்ச்சியிலே யாரை அழைத்தாய், சந்தோஷத்திலே யாரை அழைத்தாய், நோயிலே யாரை அழைத்தாய், குழந்தைக்காக யாரை அழைத்தாய், அல்லாஹுவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையில் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தாய், அல்லாஹுவை பயப்படுவதில் எந்த அளவு பயப்பட்டாய், அல்லாஹுவை பயந்தாயா, மனிதர்களை பயந்தாயா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டாயா, மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாயா, அல்லாஹுவை ஆதரவு வைத்தாயா, மனிதர்களை ஆதரவு வைத்தாயா, அல்லாஹுவின் மீது முழுமையான உறுதியான தெளிவான நம்பிக்கையை அவன் தன்மைகளை ஏற்று வைத்திருந்தாயா, அல்லது வணக்க வழிபாடுகளிலே ஷிர்கை இணை வைப்பை கலந்திருந்தாயா, இந்த எல்லா தன்மையிலும் தௌஹீதிலே சுத்தமாகி தூய்மையாகி பரிசுத்தமாகி எல்லா அம்சங்களிலும் யார் முழுமையாகி அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அவர்கள் அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும், ரப்பி அல்லாஹ், என்னை படைத்த இறைவன் அல்லாஹ், என்னை பரிபாலித்தவன் அல்லாஹ், எனக்கு உணவளித்தவன் அல்லாஹ், என்னை காத்தவன் அல்லாஹ், என்னை ஆதரவு வைத்தவன் அல்லாஹ், நான் நம்பிக்கை வைத்திருந்தது அவன் மீதுதான், நான் அழைத்தது அவனைத்தான், நான் வணங்கியது அவனைத்தான், வணக்க வழிபாடுகள் அத்துணை தன்மைகளையும் அத்துணை வகைகளையும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்தி அவனுடைய வணக்க வழிபாட்டிலே வேறு யாரையும் கூட்டாக்காமல் சமமாக்காமல் இணையாக்காமல் ஷிர்கை கலக்காமல் அவன் ஒருவனை வணங்கினேன். இந்த தன்மைகளை ஏற்று இருந்தால் அவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும், அவனுக்கு கேட்கக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் கேட்டவுடன் பதில் வரும், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். அடுத்து கேட்கப்படும், உன்னுடைய மார்க்கம், நீ வந்த வழி எது, எந்த வழியிலே வந்தாய். ஆம், நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்களாகத்தான் பிறந்தோம், இஸ்லாமை தான் பின்பற்றினோம், முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தோம். அதனால் எளிதாக சொல்லிவிடலாம், தீனியல் இஸ்லாம், நான் வந்த வழி, நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்று முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான 2வது தூண் தொழுகை. தொழுகையை மறந்து வாழ்ந்தால் கபருடைய வாழ்க்கையிலே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல வருமா? தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருந்தால், காலை ஃபஜ்ருடைய தொழுகையை மரணித்துக் கொண்டிருந்தால், வக்து தொழுகைகளை ஜமாஅத்தோடு பேணாமல் இருந்தால், அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடாகிய தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இன்னனி என்னை மட்டுமே நீ வணங்கு, எனக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்து, என்னை வணங்கியதற்கு பிறகு என்னுடைய நினைவிற்காக தொழுகையை நிலைநாட்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் தௌஹீதை சொல்லும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுக்கு பிறகு மிக முக்கியமாக விரும்பக்கூடிய வணக்க வழிபாடாகிய இந்த தொழுகையை மறந்து வாழக்கூடிய சமூகம் தீனில் இஸ்லாம் என்று பதில் கூறுமா? சித்து பாருங்கள், கடமையானதற்கு பிறகும் அஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் தீனில் இஸ்லாம் என்று பதில் வருமா? கடமையான செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகும் வருடம் பூர்த்தியானால் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய செல்வத்தில் இருந்து ஜகாத்தை வெளியாக்கவில்லை என்றால் தீனியல் இஸ்லாம் என்று ஒரு பதில் வருமா? ரமதான் மாதத்திலே வேண்டுமென்றே நோன்புகளை விட்டுக் கொண்டிருந்தால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா? கண்ணியத்துக்குரியவர்களே, எது இஸ்லாம், பேரா இஸ்லாம், அப்துல் ரஹ்மான் அப்துல் பாசிதா இஸ்லாம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமைகள், அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள், இது இஸ்லாம். இதை பின்பற்றி முழுமையாக
உள்ளத்தாரும் மனதாலும் ஏற்று தங்களுடைய செயல்பாடுகளால் வெளிப்படுத்தி உண்மையான முஸ்லிமாக யார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை சேர்ப்பானாக. அவர்கள் சொல்லுவார்கள், தீனியல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம், நான் வந்த வழி அல்லாஹ் இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த பூமியிலே பொருந்தி கொண்ட இஸ்லாம். அவ்வளவுதான். அடுத்து கேட்கப்படும், ஃபயகூலானி லஹு மா ஹாதர் ரஜுல் லதி புஇஸ ஃபீகும் ஃபயகூலு, உங்களுக்கு அனுப்பப்பட்டாரே ஒரு தூதர், அவர் யார், அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள், அவர் எப்படிப்பட்டவர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு கேள்வி. எல்லோருக்கும் தெரியுமே, எங்களுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், முஹம்மது ரசூல் தான். மக்காவிலே பிறந்தார்கள், மதீனாவிலே இறந்தார்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிடலாமா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே. யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறானோ இவருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்துவிட்டால் மிகப்பெரிய குழப்பங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருடைய வழிமுறையை புறக்கணித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தோல்வியை இழிவை கொடுப்பான். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோடு சேர்ந்து அந்த தூதரையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றினால் மகத்தான வெற்றியை அவர் அடைந்து விடுவார் என்று யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதராக அறிமுகப்படுத்துகின்றானோ அந்த தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக இருந்தார். படி, முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக்கி தங்களுடைய சொல்லிலே, தங்களுடைய செயல்பாடுகளிலே, தங்களுடைய குணங்களிலே, தங்களுடைய பழக்க வழக்கங்களிலே, தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே, தங்களுடைய வியாபாரத்திலே, தங்களுடைய தொழிலிலே, தங்களுடைய மனைவியிடத்திலே, தங்களுடைய குழந்தைகளிடத்திலே, தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே யார் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக வாழ்ந்தார்களோ, சாதாரண வார்த்தைகள் நான் சொன்ன விஷயம் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பித்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்தான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர். அடுத்து ஃபயகூலானி லஹு வமா இல்முக ஃபயகூலு கரஅ்து கிதாபல்லாஹ் அமந்து பிஹி வஸத்தக்து ஃபயுனாதி முனாதின் ஃபிஸ் ஸமா, வானத்திலிருந்து அழைப்பு வரும், அன் ஸதக அப்தி, என் அடியான் உண்மையை கூறினான், அன் ஸதக அப்தி, என் அடியான் உண்மையை கூறினான், ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா وَأَلْبِسُوهُ مِنَ الْجَنَّةِ وَافْتَحُوا لَهُ بَابًا إِلَى الْجَنَّةِ, அவனுக்கு சொர்க்கத்துடைய ஆடையை அனுபவியுங்கள், சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள், சொர்க்கத்தின் வாசலை அவனுக்கு நீங்கள் திறந்து வையுங்கள், கபர் விசாலமாகட்டும். அதற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வர தொடங்கும் பொழுது ரப்பல் ஆலமீன் நரகத்தை காட்டுவான், நரகம் காட்டப்படும், நரகத்துடைய ஜுவாலைகள் காட்டப்படும், நரகத்திலே மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் காட்டப்படும், நரகத்துடைய அத்துணை துன்பங்களும் அவன் கண்களுக்கு முன்னால் காட்டப்படும். ஏன்? ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அந்த அறிவிப்புக்காக, ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்திலே ஒரு இடம், சொர்க்கத்திலே ஒரு இடம். அவன் நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு சொர்க்கத்துடைய இடம் கன்ஃபார்ம், இது ரிஜெக்ட் செய்யப்படும். இது இல்லை என்றால் இங்கே கன்ஃபார்ம் ஆகும், அது ரிஜெக்ட் செய்யப்படும். இரண்டாவது, அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற அருளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்திருக்கின்றான், எந்த துன்பத்திலிருந்து அவனை அல்லாஹ் காத்திருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நரகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறந்து காட்டி மூடுவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனுக்கு முன்னால் உருவமாக காட்டப்படும். அப்போது சொல்லுவான், அக்கிமிஸ் ஸாஅ,
நம் கவுமத்தில் ஆரூஸ் ஒரு புதுமகன் தூங்குவது போல உறங்கு என்று சொன்னவுடன் சொல்லுவான், ஏன் உறக்கம்? அக்கமிசா, மறுமையை ஏற்படுத்துங்கள் இப்போதே. ஏன்? ஏதோ சில இன்பங்கள் தான் எனக்கு சொர்க்கத்தில் இருந்து கிடைக்கிறது, முழு இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். அக்கமிசா, மறுமையை விரைவுபடுத்துங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுவார்கள், மனிதா அது எப்போதெல்லாம் உனக்கு கிடைக்காது, நீ தூங்க, அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவார். அந்த மனிதன் தூங்குவதற்கு தயாராவான், மறுமை வரி அவனுக்கு உறக்கம்தான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக.